सहोदरन
சாபாயி என்று அனுமான் சாலிசாவாக்கு. இவ்வாறு அனுமனின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தகைய ஒப்பும் உயர்வற்ற பெருமைகள் பெற்ற அனுமனை அனுமன் ஜெயந்தி என்று வழிபடுது பெரும் பாக்கியமாகும். இன்றைய வழிபாடு வேறொரு காரணத்தினாலும் அவசியமாகிறது. நம் தாய் நாட்டை பீடித்திருக்கும் கொல்லி கொரோனாவின் கொடிய தாக்கம், நாட்டின் எல்லைகளில் எதிரிகள் ஓயாது கொடுத்துக் கொண்டிருக்கும் தொல்லைகள், இவற்றின் மேல் வெற்றி கொள்ளவும் இயற்கையின் வெளிப்பாடுகள் என்று நம்மை காக்கவும் அனுமனை நமது இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் கூட்டாக பிரார்த்தனை செய்து நற்பலன் பெறுவோமாக. அஞ்சனி புத்திர ஹனுமானிக்கு, வானசுத்த ஹனுமானிக்கு. அடுத்து அனுமன் வழிபாட்டு முறை பற்றிய ஒரு சிறிய விளக்கம். உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மை செய்து கொண்ட பிறகு அனுமனின் வழிபாடு தொடங்க வேண்டும். அனுமனுக்கு மிக உகந்ததாக கருதப்படும் செந்தூரம், வெற்றிலை மாலை, படை மாலை, வெண்ணெய் காப்பு ஆகியவற்றை அனுமானுக்கு சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்படைத்ததாகும். அனுமன் செந்தூரத்தின் விசேஷம் என்ன? அனுமன் சீதா பிராட்டியின் நெற்றியில் வைக்கப்பட்டிருந்த செந்தூரத்தை கண்டு அதற்கான காரணத்தை சீதா பிராட்டியிடம் கேட்டார். சீதா பிராட்டியார் சொன்னார், அதனால் கணவர் ராமபிரானுக்கு மிக்க நலமும் நீண்ட வாழ்வும் கிட்டும் என பதிலளித்தார். அதை கேட்ட உடனேயே அனுமன் உடலெங்கும் செந்தூரம் பூசிக்கொண்டு அன்னை சீதை முன் வந்து நின்றார். அதை பற்றி கேட்ட சீதா மாதாவிற்கு அனுமன் சொன்னார், நீங்கள் நெற்றியில் மட்டுமே கொண்ட செந்தூரத்தினால் ராமபிரானுக்கு நன்மைகள் உண்டானால் அவரது பக்தனான நான் உடலெங்கும் பூசிக்கொண்டால் எவ்வளவு நன்மைகள் உண்டாகும் என அடக்கத்துடன் கூறினார். அனுமனின் ராம பக்தி கண்டு அன்னை சீதை அழகதா வியப்பமும் ஆனந்தமும் கொண்டார். எனவேதான் அனுமன் கோயில்களில் செந்தூரம் பிரசாதமாக கொடுக்கிறார்கள். இந்த வெற்றிலை மாலை எதற்காக அனுமனுக்கு அனுப்புகிறார்? அசோகவனத்தில் அனுமானால் காப்பாற்றப்பட்ட சீதை அனுமனை வாழ்த்த அக்ஷதையோ மலர்தளோ கிடைக்காமல் அங்கிருந்த வெற்றிலை கொடியிலிருந்து இலைகளை பறித்து அதன் மூலம் பாழ்த்தினார். அதிலிருந்து வெற்றிலை அனுமனுக்கு உகந்த பொருளானது. வெண்ணெய் சாத்துவதின் ராம கைங்கரியத்தில் ஈடுபட்ட பொழுது அனுமன் மிகவும் உடல் புண்ணானது. இலங்கையில் வீதிகளில் எடுத்துச் செல்லப்பட்டான். வாலில் வைக்கப்பட்ட தேயினால் வால் எறியாவிட்டாலும் வெண்ணையின் தாக்கம் இருந்தது. போர்க்களத்தில் ஒரு கட்டத்தில் அனுமனின் இரு தோள்களில் அமர்ந்து ராம இலக்குவர் போரிட்டனர். அச்சமயத்தில் அனுமன் மேல் அம்புகளையும் ஆயுதங்களையும் அரக்கர்கள் சரமாரியாக எழுதினர். அவற்றால் அனுமன் உடலெங்கும் பெரும் காயங்கள் ஏற்பட்டன. இவற்றையெல்லாம் பின்னர் கண்ட அன்னை சீதை வெண்ணையால் அனுமன் உடலெங்கும் பூசிடச் செய்தார். அதனால் அனுமனுக்கு பெரும் நிவாரணம் கிடைத்தது. அதை உணர்ந்த அனுமன் தனக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவோருக்கு சீதா ராமனால் நோய்கள் நீங்கும் என்று அறிந்தான். அடுத்து அனுமன் வழிபாட்டு முறை பற்றிய ஒரு சிறிய விளக்கம். உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மை செய்து கொண்ட பிறகு அனுமனின் வழிபாடு தொடங்க வேண்டும். அனுமனுக்கு மிக உகந்ததாக கருதப்படும் செந்தூரம், வெற்றிலை மாலை, படை மாலை, வெண்ணெய் காப்பு ஆகியவற்றை அனுமானுக்கு சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு விழுந்து ராகுவர் கூறியது. அதை அரைத்து வடை மாலையாக சாற்றி அனுமனை வழிபட்டால் ராகு தோஷம் அண்டாது. அதை தவிர பானகம், நீர்மோர், தைரன்னம் முதலிய நிவேதங்களும் அனுமனுக்கு ஏற்றவையாகும். வெற்றி பெற்றிட அனுமனுக்கு உற்ற துணையாய் உடனிருந்த அனுமன் வெற்றிலை மாலையை உகந்தேற்று வெற்றிக்கு வழிகாட்டுவான். இடையரா ராமஜானத்தில் மூழ்கித்துளைக்கும் வாயுமெந்தன் வடைமாலையை நிவேதனமாய் ஏற்று அடையலாம் தகர்ப்பான். தென்மை புயத்தவன் மாவீரன் அனுமனுக்கு உளம் நிறை பக்தியோடு வெண்ணி சாற்றி போற்றினால் பற்றிய நோய்களெல்லாம் பறந்தோடும். சக்கச் சிவந்த செந்தூரம் சாற்றி
வாய்மைந்தனை வழிபட்டால் மிக்க கருணையுடன் குறைகளெல்லாம் தீர்த்து அருள் புரிவார். பானகம் சென்ற ராமனுக்கு கிடைத்த கபிலாசேகவன் பக்த அனுமன் பானகம் எனும் இனிய பானத்தை பரிவுடனேற்று உடல் குளிர்வார். விரிகாக்கும் சஞ்சீவினி மூலையை குழந்து இலக்குவனை காத்த காத்தவன் தைரன்னத்தியம் நிவேதனமாய் பிரியமாய் ஏற்று பேரருள் புரிவார். ஸ்ரீ ராம பக்த ஹனுமானுக்கு ஸ்ரீ ராமதாச ஹனுமானுக்கு சுந்தரகாண்ட பாராயணம். அனுமன் ஜெயந்தி அன்று ராமாயணத்தின் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வது சிறப்பான வழிபாட்டு முறையாக கடைபிடிக்கப்படுகிறது. ஏனென்றால் ராமாயண காவியத்திற்கு ராமன் நாயகனாய் இருந்தாலும் சுந்தரகாண்டத்தை பொறுத்தவரை அனுமனே அக்காண்டம் முழுதும் நாயகனாக வியாபித்திருக்கிறார். ராமாயணத்தின் மற்ற காண்டங்கள் அவற்றில் சொல்லப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் அல்லது நடந்த காலம் அல்லது இடங்கள் முதலியவற்றின் அடிப்படையில் பெயரிடப்பட்டன. காலகாண்டம் ராமனின் பாலபருவத்தை பற்றியது. அயோத்தியா ஆரண்ய கிருஷ்ணந்தா காண்டங்கள் அவற்றில் கூறப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்த இடங்களின் அடிப்படையில் பெயரிடப்பட்டன. யுத்தகாண்டம் அங்கே நடந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் பெயரிடப்பட்டது. சுந்தரகாண்டம் ஏன் அவ்வாறு அழைக்கப்பட்டது? அனுமனே அவன் அன்னை சுந்தரா என் அஞ்சனே சுந்தரா என்று அழைப்பாள். காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு அல்லவா? அனுமனின் சுந்தரமான செயல்களை பற்றி இக்காண்டம் விவரிப்பதால் இதற்கு சுந்தர காண்டம் என்று பெயர் வந்ததாகவும் கூறுகிறார். வால்மீகி ராமாயணத்தில் சுந்தர காண்டத்தில் ஏறக்குறைய 3000 ஸ்லோகங்கள் உள்ளன. கம்பராமாயணத்தில் ஏறக்குறைய 2000 பாடல்கள் உள்ளன. ஆகவே அவற்றை ஒரே அமர்வில் பாராயணம் செய்வதென்பது இயலாததன்று. எனவே இன்று அடியேன் கம்பராமாயணத்தின் அடிப்படையில் இயற்றிய ராமகதை என்னும் கவிதை நூலிலிருந்து 60 வரிகளில் 10 நிமிடத்திற்குள் முடியும் என சுந்தரகாண்டத்தை உங்கள் முன் சொல்ல விரும்புகிறேன். நோக்கி இலங்கையை இலக்காக்கி ராமனின் நில்லம்பன வாயுகுமாரன் விண்வெளியில் விரைந்து சென்று எதிர்வந்த இடர்களையும் தடைகளையும் மதியாலும் வலிவாலும் வென்று எழில் வெகு பவழமலையில் இறங்கி அங்கிருந்து இலங்கையை கண்டு வியந்தான். எங்கும் இருள் சூழ்ந்தபின் பவழமலையை விட்டகன்று இலங்கையை ஊரடைந்து பொங்கும் கடலையே அகழியாய்க் கொண்ட மதில் சுவர் வழியே நகருள் புகுந்தானே. சல்லடை போட்டு தேடுவது போல் நகரிலும் அரண்மனையிலும் முழுதும் தேடியும் வெள்ளடையால் சீதையை காணாது மனம் குழம்பிய அனுமன் வனமன்றில் புகுந்தார். அசோக வனவனும் அவ்வனத்தில் அதுவரை சீதையை காண முடியாததால் ஏற்பட்ட சோகமும் சோகம் அழித்திட அனுமன் அங்கும் சீதையை இறுதியாய் தேட முற்பட்டார். பெருத்த உடலும் மிகுந்த கொடுமையும் கொண்ட அரக்கிய சூழ்ந்திருக்க அவர் நடுவே பருத்த மேகங்கள் மூடி மறைத்த வெண்ணிலவு போல் சீதை சிறையிருந்தாளே. பொய்மடைந்த ஓவியம் போல் ஒளிவிழந்த தோற்றத்தோடு ஒளியெழுந்த விளக்காய் நகை மறந்து கலையிழந்த முகத்தோடு வாடிய பயிராய் சீதை இருந்தாளே. வல்லறக்குகளின் நடுவில் இருந்த ஒரே நல்லறக்கியாம் திருஷடை என்பவளிடம் நல்ல நிமித்தங்களாய் தனது இடது தோல் கண்கள் உருவம் துடிப்பதை சீதை கூறுகிற நல்லது அல்லாத தான் கண்ட கனவுகளை திரிசடையும் விவரமாய் கூறி அவையெல்லாம் இலங்கைக்கு வரவிருக்கும் பேரழிவை உணர்த்துவதாம் என்றார். கொடிய அரக்கிகளும் நடுவே சிக்கிய வாடிய கொடுபோயிருந்த சீதையை நெளிய மரமன்றின் கடையில் மறைந்திருந்து மனமனும் நோக்கினானே. திரண்ட தோள்கள் கொண்ட ராவணன் அரண்மையர் அரக்கிய திரண்டு உடன் வந்திட மருண்ட மான்போல் விரண்டு அடுக்கிய அரக்கிய நடுவிருந்த சீதை முன் நின்று இச்சக பேசிகள் பேசிய ராவணனை துச்சமாய் மதித்து உதாசீனம் செய்த சீதனே துச்சமாய் கோபமுற்ற ராவணன் சீதை இணங்கிட இருமாத கடுவை கொடுத்து அகன்றாரே. தன் அவலநிலையை கண்டு மாய்ந்த சீதை தன்னை மாய்த்துக் கொள்ள முயன்ற பொழுது அவள் முன்வந்து நின்றான் அனுமன் ராமன தூதன் நான் முழங்கிக் கொண்டேன். அண்ணல் அடையாளமாய் கொடுத்த அடையாளியை சீதையிடம் கொடுத்திட கண்ணில் ஒற்றி ராமனையே நேரில் கண்டால் போல் புலகாங்கிதமடைந்தான்.
எந்தன் தந்தையும் நீ தாயும் நீ உயிரெடுத்த உத்தமனும் நீ என வளமாறப் போற்றினார். உந்தன் செயலுக்கு செய்யக்கூடிய கைமாறதோ சிரஞ்சீவியாய் வாழ்கவென வாழ்த்தினார். எந்தன் தோளில் சுமந்து சென்று உன்னை ராமனிடம் சேர்ப்பேன் என அனுமன் வேண்டிய உந்தன் செயல் ராமன் வில்லுக்கும் வீரத்திற்கும் வீழ்ப்பாகும் என சீதையும் மறுத்தாளே. அனுமனிடம் சீதை தன் சூடாமணி அடையாளமாக ராமனுக்கு காட்டக் கொடுத்த அனுமனும் அதை பெற்று சீதையை வணங்கி விடைபெற்று சென்றானே. பேரெழுமிகுந்த அசோகவனந்தனை பேருருவம் எடுத்து முற்றிலும் அழித்தான் அனுமன். பெருஞ்சின கண்ட ராவணன் கேழித்த குரங்கினை பிடித்தவர் அனுப்பிய கிங்கரர் சம்புமாலி ஐந்து தானே தலைவர்கள் அட்சயகுமாரன் அரக்கப்படையினை பயங்கரமாய் தனித்தேன் என்று அனுமன் சமரிட்டு முற்றிலும் அழித்து ஒழித்தானே. தசமுகனின் தனியன் மேகநாதன் தானே அனுமனுடன் சமர் செய்ய சென்று நான்முகனின் அந்தரத்தை பிரயோகிக்க அனுமனும் அதை மதித்து கட்டுண்டானே. கட்டுண்ட அனுமனை நகர வழியே ராவணன் இழுத்து கொண்டு சென்றனரே. கட்டுக்கடகா கோபமற்ற ராவணன் அனுமனை அவனை பற்றிய விவரங்கள் வினவ இழையலா வேல்வீரன் ராமரின் தூதன் நான் என்று தான் அறிமுகம் தந்தபின் துணையிலா அவன் மனைவி சீதையை கௌரவமாய் கவர்ந்து வந்து சிறை வைத்த இழிவான செயல் புரிந்த நீ சீதையை ராமனிடம் சற்றும் தாமதியாது திருப்பி அனுப்பு அறிப்பி அழிவான முடிவிலிருந்து உன்னை காத்துக்கொள்ள அனுமனம் உணர்த்தினானே. சிரம்பத்திலும் சினம் கொதித்த ராவணன் அக்குரங்கை கொன்றின ஆணையிட அறமறிந்த நம்பி விபீடனன் தூதனை கொள்வது சகலா தகாத செயலன உணர்த்திட வாளை சுட்டரித்து அவ்வானரத்தை துரத்திடுக என ராவணன் கட்டளையிட வாயில் தீ வைத்திட சீதையின் அருளால் சீதையின் அருளால் கண்ணனும் புனல் போல் குளிர்ந்திட வாளை சுற்றி சீதையின் இருப்பிடம் மட்டும் விட்டு இலங்கை நகரத்தையே தீக்கிரையாக்கி தான் வந்த வேலை முடிந்திட சீதம் சென்று வணங்கி விடைபெற்று வான்வழியே விரைந்து சென்று மகேந்திரமல் இருந்த வானரை அடைந்தாரே. கண்டேன் சீதையை என்னும் செய்தியை ராமனிடம் படுகிச் சென்று விண்டார். கண்டிலேன் முனைப்போல் என அண்ணனும் அண்ணலும் அளவில்லா ஆனந்தம் கொண்டார். அன்னை சீதை அடித்த சூடாமணியை அனுமன் ராமனுக்கு காட்டிட அனைவரந்த ராமன் சீதையே கண்டது போல் மகிழ்ச்சி கடலில் மூடினார். இலங்கையில் வாழும் சீதையின் நிலையை விரிவாய் விளக்கிய அனுமன் ஒரு திங்களே உயிர் வாழ்வேன் என சீதையை கூறிய வாக்கையும் ராமனிடம் கூறிட தென் திசை நோக்கிச் செல்ல 70 வருடம் வானர் சேனைக்கு சுக்கியின் ஆணையிட 12 நாள் மறைவில் இழந்து தென் திசை கடலை யாவரும் அடைந்தனரே. ஒரு ராமச்சந்திரக்கு பானசுந்தர ஹனுமானுக்கு ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜ மன முகர சுதாரி வரணோ ரகுபர் பீமல ஜசு ஜோதாயக ஃபலசாரி புத்தி தனு ஜானகே சுமிரோ பவன குமார் பல புத்தி வித்யா தேஹு முனி ஹரஹு கலேஷ விகார். எனது மனது எண்ணும் கண்ணாடியாம் அதை குருவினது திருவடி தூசியால் தூமை செய்து அணிகள் நான்கை அருளும் ரகுகல திலக்கம் இனியன் ராமனின் இழுக்கிலா இசையை எம்பிடுவேன். விரைவான அறிவுடையோன் நான் என்று நன்கறிந்து விரைவான வாயுவின் குமாரன் உன்னை தியானிக்கிறேன். சக்தி புத்தி ஞானம் இவற்றை எனக்கறிவாய் முக்தி அளித்திருவாய் இழர்கள் விழுக்குகள் இவற்றில் நின்று ஜனுமான ஞான குண சாகர் ஜெய கபீசதி ஜாகர் வெற்றி உனக்கே அனுமான் நீ ஞானம் நற்குணன் இவற்றின் கடலாம் வெற்றி உனக்கே வானரத் தலைவா நீ பூவலகம் பரவிய கீர்த்தி உடையோ ராமதூத அதுலித் பலதாமா
दूत्यनि पुत्र पवन सुत नामा अन्नल रामनिन दूदन इणैला वलिमै मिक्को अन्नै अंजनेय मैंदन वायुपुत्रन एनु पेयरुडैयो महावीर विक्रम बजरंगी कुमति निवार सुमति के संगी महावीरन्नी பராக்கிரமம் பலமும் படைத்தவன்னி அகாத சிந்தனைகளை அழிப்பவன்னி தூய சிந்தனையாளர் துணைவன்னி கஞ்சன பரன் விராஜ சுமேசா கானன் குண்டல குஞ்சித் கேசா பொன்னிற மேனியன்னி அழகிய உடைகளை உடுத்தியவன்னி மின்னிடும் குண்டலங்கள் பூண்டவன் சுருண்ட கேசம் கொண்டவன் हाथ बज्र अर ध्वजा विराजे कांधे मूंज जनेऊ साजे वज्रमुम कोड़ियुम करंगळिल कोंडवन मुंजै पुल्लालान ऊणूल पूंडवन कोनै जानत है इस जग में संकट मोचन नाम तिहारो संकट मोचन नाम तिहारो வாலிக்கு பயந்து மலையில் வாழ்ந்த சுக்ரீவன் ராவனை பற்றி விவரம் அறிந்து வர உன்னை அனுப்பினான். மாமுனிவனிட்ட சாபத்தை மனத்தில் நன்குணர்ந்து அந்தணன் உருவம் கொண்டு ராவனை சந்தித்து அவரை சுக்ரீவனிடம் அழைத்து வந்து அவன் துயர் துடைத்தாயே, இவ்வுலகில் சங்கடம் தீர்ப்பவன் நீதான் என்று அறியாதார் யார் உளரும். अंगद के संग लेने गए सिय गोज कपि सिय बन उचारो जीवत न बची हो दो हंदु बिना सुदिलाए ये हाँ पगुदारो तेरे तट तट सिंधु सबे तब लाए सिया सुदे प्राण उबारो को नहीं जानत है इस जग में संकट मोचन नाम तिहारो संकट मोचन नाम तिहारो वड माले शादी वड़ी पत मिल देने कड़े ये नहीं वंद काते रुवाई वड माले शादी वड़ी पत जय जय मा
Oh,
गोब्राह्मणेभ्य शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथ्वी सस्यशालिनी देशोऽयं शोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः। ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु। सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ असतो मा सर्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाताय पूर्णमेवावशिष्यते। ॐकारं बिन्दु संयुक्तं नित्यं ध्यायन्ति योगिनः कामदं मोक्षदं चैव ॐकाराय नमो नमः। ॐ शान्ति 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 हरिः। ॐ श्री गुरुभ्यो नमः हरिः। भक्त हनुमान अंजन सुदनवना श्री राम भक्त हनुमान राम नाम में सुन्ना अंगे वरवान हनुमान देव कल्याण करवान श्री राम भक्त हनुमान देव कल्याण करवान श्री राम भक्त हनुमान श्री राम भक्त हनुमान राम भक्त हनुमान जय हनुमान जय जय हनुमान जय हनुमान जय हनुमान जय हनुमान जय हनुमान जय जय हनुमान जय हनुमान जय हनुमान जय जय हनुमान 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 जय 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 जय हनुमान। सियावर रामचंद्र की जय। भवन सुत हनुमान।